இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம ரொம்ப பெரியாளே, இவங்கள்ட்டெல்லாம் எதுக்கு போய் கேட்கணும்னு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அப்பாட்ட போய் எதுக்கு கேட்கணும்னு மகனோ, மகன்கிட்ட போய் எதுக்கு கேட்கணும்னு அப்பாலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி பெரியவங்களாக இருந்தால் கூட சின்ன பசங்க தன்னோட மகன் ஏதாவது ஒரு நல்லது சொன்னால் அது வந்து 10 வயசாக இருந்தாலும் சரி, 20 வயசாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். அதிலிருந்து நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க சொன்ன ஒரு இதனால் வந்து அந்த பெரிய மனிதர்கள், தொழிற்சாலை நடத்தினவங்களும் சரி, அதை காட்டிலும் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பணக்காரனும் சரி, எப்படி பெனிஃபிட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது ஒரு கார் தொழிற்சாலை ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த கார் தொழிற்சாலையில் வந்து ஒரு மாடல் காரை தயார் செஞ்சாங்க. சரிண்ணா, அதை வெள்ளோட்டம் விடணும் அப்படின்னு நினச்சாங்க. நிறுவனத்துக்கு உள்ளே கார் தயார் செய்வாங்க இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து சாலைக்கு அந்த காரை கொண்டு வரணும். அப்படி அந்த காரை கொண்டு வரும்போது அந்த காரோட மேற்பகுதி வந்து கூரையில் வந்து உரசிச்சு. அப்படிங்கும்போது அந்த கார் வெளியில் எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். மீறி வெளியே அந்த காரை கொண்டு வந்தால் என்ன ஆகும், புது காரோட அந்த மேற்பகுதி வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. நிறுவன முதலாளி முதல் டெக்னிக்கல் மேனேஜர் வரை பலரும் பலவிதமான யோசனை சொல்கிறாங்க. ஆனால் எந்த யோசனையுமே வந்து பயன் தரலை. என்ன செய்கிறதுன்னு அவங்க யாருக்குமே தெரியல. முடிவில் ஒரு சாதாரண தொழிலாளி அவர் வந்தார். வந்துட்டு சொன்னார், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த காரோட 4 சக்கரத்தில் உள்ள காற்றையும் எடுத்து விட்டுருங்க, அப்புறம் நம்ம காரை வெளியில் ஈஸியாக நகர்த்தி கொண்டு வந்துடலாம், அதுக்கு பிறகு நம்ம காற்றை அடைச்சிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை சொன்னார். அந்த யோசனைனால என்னாச்சு, பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக தீந்து போச்சு. அதே மாதிரி அவங்க காரை வெளியில் கொண்டு வந்து சூப்பராக அதுக்கப்புறம் காற்றை அடித்து வெள்ளோட்டம் விட்டுட்டாங்க. இப்போ நாம் செகண்ட் ஸ்டோரிக்கு போகிறோம். ஒரு பணக்கார ஒருத்தர், ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் ஹைவேஸில் வந்து ஃபாஸ்ட்டாக காரில் போயிருக்கார். ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சரான டயரை கலைச்சிட்டு ஸ்டெப்னி மாட்டலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் 4 நட்டில் 3 உடைந்து விட 4வது நட்டு புதரில் விழுந்து காணாமல் போயிடுச்சு. என்ன செய்கிறதுன்னு அவருக்கு தெரியலை. சரி, யாரையாவது நம்ம உதவிக்கு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க யாருமே அங்கே இல்லை. அப்போது என்னாச்சு, ஒருத்தர் வந்து மாட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தார், ஒரு விவசாயி. அவர் வந்துட்டோனையும் இவர்கிட்ட போய் என்னத்தை சொல்ல அப்படின்னு அந்த பணக்காரர் நினச்சார். அவர் வண்டியை நிறுத்திட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இவர் ரொம்ப அலட்சியமாக பதிலே சொல்லலை. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் கழித்து, சார் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ பக்கத்தில் நின்று இருந்த நண்பர் சொல்லியிருக்காரு, எப்பா என்னங்கிறத அவர்கிட்ட சொல்லேன், அவர் நமக்கு ஏதாவது யோசனை சொன்னாலும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இவர் விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏன் சார் நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க, மற்ற 3 சக்கரங்கள்லேருந்தும் ஒவ்வொரு நட்டை கலட்டி இந்த டயரில் போட்டுருங்க, இதில் தான் 1 நட்டு இருக்குல்ல, போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போனோடனே மெக்கானிக் ஷாப் இருக்குது, அதில் போயிட்டு புதிய நட்டு வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சூப்பராக ஒரு ஐடியா சொன்னாராம். அந்த பணக்காரரும் அவர் நண்பரும் அசந்து போயிட்டாங்களாம். இது மாதிரி தாங்க இவங்கள்ட்ட என்ன கேட்குறது அப்படின்லாம் நாம் நினைப்போம். ஆனால் எல்லார்கிட்டேயும் ஒரு அசால்ட்டான ஒரு சூப்பரான யோசனைகளும் திறமைகளும் நம்மளை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய வழிகளும் இருக்கும். நாம் அதை காது கொடுத்து கேட்டால் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். அடுத்து சூப்பரான ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள். டாடா, பை பை.